வாங்க வாங்க. இப்படி இங்கே வந்து இதில் நின்று பேசுங்க, அப்படி மைக் வரும். செயல் ஒருத்தர் ஏசுனாருன்னு சொன்னா ஏசும்போது வரத்தான் செய்யும். யாராவது ஒருத்தர் பொழுந்து சொன்னாருன்னு சொன்னால் நம்ம பொழுந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம சந்தோஷமாக இருக்க தான் செய்யும். இருந்தாலும் நம்ம அதை வந்து அது அது அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம செயல்களில் நம்ம செயல்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அவங்க வந்து பண்ணுறது கரெக்டு, சூழ்நிலைக்கும் கரெக்டாக பண்ணுறாங்க, ஆனால் அவங்க வீட்டில் மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க சைடு தான் தப்பு, ஆனால் அவங்க மாற்றிக்க தயாராக இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்ன சொல்கிறது, அவங்க மாத்திக்க தயாராக இல்லை, இவங்களை வந்து மாறணுங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த டைம்ல வந்து இவங்க மாறிக்கணுமா, இவங்க பண்றது கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. வேலையும் யாராவது ஒருத்தர் திட்டுறாங்க, இவங்க இவங்ககிட்ட தப்பா நடந்துட்டாங்க, உடனே இவங்க மன்னிச்சு விட்டுறாங்க. பட் ஆனா அவங்க அந்த மன்னிச்சு விட்டு தான் குடும்பத்துக்கு ஒருத்தர் கூட பிடிக்கல. ஆக்சுவலா அவங்க தான் தப்பா பண்றாங்க. ஸோ இந்த கேஸ்லயும் இவங்க வந்து கரெக்டா தான் பண்றாங்க, இவங்க வந்து மாறணும்னு நினைக்கிறாங்க, இவங்க மாறவே மாறிக்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து இவங்க மாறிக்கணுமா, அந்த நல்ல தன்மையை மன்னிச்சு விடுங்கிற தன்மையை. ஒருத்தர் வந்து திட்டுறாங்க, உடனே இவங்க அப்படியே கோபப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் அவங்க விரும்புறாங்க கொஞ்ச நாளைக்கு. இல்லை இப்போ வந்து இப்போ ஒரு 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 போலீஸ் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டில் இருக்கிறாங்க, வர்றவங்களெல்லாம் மன்னிச்சு விட்டுட்டாங்கன்னா இப்போ இவங்க வந்து என்னன்னா கொஞ்சம் ரஃபாக நடக்க வேண்டிய இடத்துல ரஃபாக தான் நடந்தாகணும் அவங்களுக்கு. ஏன்னா இவங்களுடைய அதே நேரத்தில் இவங்களுடைய இயல்பு அப்படி தான் இருக்குது. இப்போ இவங்க வந்து இயல்பு வந்து சாஃப்ட் நேச்சர்னு சொல்லி சொன்னால் சில நேரங்களில் சில வேலைகளுக்கு தகுதி இல்லாமல் தான் இருக்கத்தான் செய்ய வேண்டியிருக்கும். எல்லா வேலைகளையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும்னுலாம் சொல்ல முடியாது. நம்ம தகுதிக்குள்ள வேலையை தான் நம்ம செய்ய முடியும். ஆனால் முடிஞ்ச அளவில் நம்ம ஹானஸ்ட்டாக நமக்கு முடிஞ்சதை நம்ம வஞ்சகம் பண்ணாமல் செய்யணும், அவ்வளோதான். இப்போ அடுத்தவங்க வந்து எப்படி நடந்துறாங்க, அவங்களுக்காக நம்ம மாற்றிக்கிடணும் வைக்கணும்னு சொல்லி சொன்னால் சில நேரங்களில் நம்ம வந்து நிர்பந்தமாக சில இதுகளை நம்ம எமர்ஜென்சியில் சில வேலைகள் செய்யலாம். இப்போ ஒரு கோவப்படாதவங்க கூட ஒரு எமர்ஜென்சியில் கோவப்பட வேண்டிய நிலைமை வரும். அது வந்து அந்த நேரத்தில் நேச்சரே நமக்கு வந்து அப்படி ஒரு உணர்ச்சியை தூண்டி விட்டுரும். ஒரு ஆபத்து காலத்தினால சில நேரங்களில் நமக்கு வந்து நம்மளுடைய இயல்பிலே இருக்காது, அது நேச்சுரலாக வரும். அது சில நேரங்களில் ஏற்படும், ஆனால் எல்லா நேரங்களும் சகஜமாக அப்படி வரும்னு சொல்ல முடியாது. மற்றபடி மொத்தத்தில் என்னன்னு சொன்னால் சூழ்நிலையை நம்ம நல்ல முறையில் நிர்வாகம் பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல்லாக நிர்வாகம் பண்ணணும், அவ்வளோதான். மனசளவில் மற்றவங்க குற்றம் சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டை வந்து நம்ம அதில் அதில் உள்ள நல்ல அம்சத்தை எடுத்துக்கிடணும். நல்ல அம்சம் இருந்ததுன்னா எடுத்துக்கிடணும், அவங்க பக்கத்துலேயே தப்பாக இருந்தனா அதை எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை அது வந்து சில மாதிரி இந்த மாதிரி சத்சங்களுக்கு போகும்போது எனக்கு வர்ற கேள்விகளுக்கு
பெரியவங்கிட்ட உயர் நிலையில் இருக்கவங்கெல்லாம் சில உதாரணங்களை சொல்லி எனக்கு விளக்கங்கள் கொடுப்பாங்க. அந்த சபை நாகரிகம் கருதி அந்த உதாரணத்தை ஏற்றிக்கிட்டு தலையாட்டிட்டு வந்துடுவேன். ஆனால் அவங்க சொல்ல சொல்லவே எனக்கு அந்த உதாரணம் ஈர்ப்புடையதாக இருந்ததில்லை. அப்படி வந்து லாஜிக்கல் டெஃபினிஷன், லாஜிக்கல் கொட்டேஷன் ஆஃப் சம் எல்டர்ஸ் டஸ் நாட் சூட் மீ அட் ஆல் இன் சோ மெனி வேஸ். அப்படி இருக்கும்போது இஸ் இட் மை ராங் அண்டர்ஸ்டாண்டிங், நான் தப்பாக அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிறேன்னா, அல்லது என்னுடைய அளவு மிகுந்த அகந்தியில் வந்து நான் அதை புரிய மறுத்துக்கிட்டு திரும்பவும் அதே கேள்விக்குள்ளே உழைஞ்சிட்ருக்கிறேன்னா, இந்த கேள்விக்கு எனக்கு பதில் வேணும் ஐயா. இல்லை, எப்படினாலுமே நீங்கள் ஒரு கேள்வியை எழுப்புனீங்கன்னு சொன்னால் அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு வரணும். அப்போ அவங்க அந்த பதிலுக்காக தான் அவங்க ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. அந்த உதாரணம் வந்து உங்களுக்கு பதில், உங்களுடைய தெளிவை ஏற்படுத்தணும். ஏற்படுத்தலைன்னா சப்போஸ் நீங்கள் வந்து என்ன சொன்னால் அதுக்கு மேலே அவரை போய் தொந்தரப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டு வந்துடுறீங்க. அதுக்காக அது வந்து நீங்கள் அந்த கேள்வி உங்களுக்கு உங்களோட மறைஞ்சால் தான் உண்மையிலேயே அது பதில் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இந்த கேள்வி இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னாலே உங்களுக்கு சரியான பதில் கொடுக்கப்படலை, சரியான உதாரணம் கொடுக்கப்படலைங்கிற மாதிரி தான் அர்த்தம். சப்போஸ் வந்து இந்த குறை அவருடையதான் இருக்கலாம், இல்லை உங்களுடையாக கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த கேள்வியை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் நீங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணால் தான் சரியாக இருக்கும். Okay.